ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். எப்படி தெரியும்? இங்க யார் சொன்னா? சரி, யாரேன்னு சொல்லிக்காது, என்கிட்ட சொன்னது. நரேசே, ஏய் நரேசே, நரேசே, நரேசே. ஆ ஆ மச்சான், உள்ள வா. ஏய் இரு, ஃபர்ஸ்ட் என்ன சேஃப்டியான எடுத்து கூட்டணும் போடா. என்னடா என்ன ஆச்சு காலையே? டேய் சொல்றேன்டா, ஃபர்ஸ்ட் ஒரு சேஃப்டியான எடுத்து கூட்டணும் போடா. வாடா. சரி வா. என்னடா ஆச்சு, என்ன பண்ண? காலையில இவ்வளவு பதட்டமா இருக்க, என்னதான் பண்ண? சொல்றேன்டா. ஆகாஷே, ஏ ஆகாஷ் இல்லை, டேய் ஆகாஷ் எங்கடா? ஓ, 2K லவே தான் நம்மளை மதிக்க மாட்டேங்குது. இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப தான் நக்கல் ஆயிடுச்சு. எவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கான்? டேய் ஆகாஷே, டேய் என்னடா எவ்வளோ நேரம் தூங்குறா? டேய் ஆகாஷே, ஏந்துடுறா. சொல்றா, ஏந்துடுறா. சரி, நீ போ, ஃப்ரெஷ்ஷாக போயிடா. ஆ சொல்றா, கொஞ்சம் வெயிட் பண்றா, வந்துடுறேன். ஆ சரி, சீக்கிரம் வா. ஆ தருணே, இப்ப பார்த்தா லேப்டாப்பே நோண்டுங்கிற, அப்படி என்ன தண்டா நோண்டுவீங்க? மதுஸ்ரீயா? ஓகே ஓகே. ஓ, நம்பர் இதானா? ஜாலிதான்.
போகலாம் மச்சான். போடா யாரு? இது தருண் வீடு தானே? ஆமா அங்கிள். என் பொண்ணு ரெண்டு நாளாக காணோம். ரெண்டு மூணு வாட்டி உங்கள் பையன் கூட தான் நான் பார்த்துருக்கேன். உங்கள் பையன் தான் கடைசியாக என் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். உங்களால் தான் என் பொண்ணு காணாமல் போனால் தெரிஞ்சது. உங்களை யாரையும் சும்மா விட என்ன இது ஆகாஷ் ஃபோன் பண்ணுறான். ஹலோ ஹரிஷே, ஃப்ரீயாக இருக்கேடா? ஆ, ஃப்ரீயாக தான்டா இருக்கேன். மீட் பண்ணலாமாடா? ஆ, மீட் பண்ணலாம்டா. சரி, வீட்டுக்கிட்ட வரேன். மச்சான், படத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது, படத்துக்கு போகலாமா? ஏய், என்னடா என்ன வருஷம், நீ பாட்டுன்னு சும்மா இருக்க? இல்லைடா, தம்பியோட கேர்ள் ஃப்ரெண்டு இப்போ வீட்டில் ப்ராப்ளம்டா. அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து எங்கேயும் மிஸ் ஆகிட்டா போல இருக்கு. அதனால் அவங்க அப்பா நேற்று வந்து வீட்டை சம்மதத்து கட்டிட்டு வருது. அதே வீட்டாண்ட எல்லா வீட்டுக்கு முன்னாடியே அசிங்க வச்சுக்கிட்டான். என்னடா சொல்கிற? தெரில மச்சான், அதை என்ன பண்ணுறது? அதான் உனக்கு ஃபோனை வச்சு கூப்பிட்டு மீட் பண்ண மாதிரி. யாரு? தருண் இல்லையா? தருண் வீடு தான். நீங்க போலீஸ்? ஒரு சின்ன என்கொயரி தான். வாங்க உட்காருங்க சார். இந்த ஒரு நிமிஷம் சார், கூப்பிடுறேன். தருண், உட்காருங்க. தண்ணி கிடைக்குமா? இந்த ஒரு நிமிஷம் சார். நீங்க போங்க, இது ஸ்மால் என்கொயரி தான். இல்ல சார், பரவாயில்ல சார், ஸ்மால் என்கொயரி தான், நீங்க போலாம். தேவைப்படும் போது நான் உங்களை கூப்பிடுறேன். சரிங்க, ஓகே சார். தருண், சின்ன என்கொயரி தான், தெரிஞ்சதை மறைக்காம சொல்லுங்க, அப்போதான் எங்களால் நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ண முடியும். ஓகே சார். மதுஸ்ரீ தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார். எப்படி தெரியும் உங்களுக்கு? காலேஜ் ஃப்ரெண்டு சார். எத்தனை வருஷமாக தெரியும்? ஒரு ரெண்டு வருஷமாக தெரியும் சார். சரி, ஓகே. அவங்க மிஸ் ஆனது உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். மது அவங்க அப்பா வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, தெரியும் சார். இவ்வளோ தெரிஞ்சு உங்களுக்கு அந்த பொண்ணு இருந்த விஷயம் தெரியாதா சார்? அப்படிலாம் இருக்காது சார். சரி சார், இதை தான் தருண் இப்போதைக்கு நடந்திருக்கு. அவங்கள ரேப் பண்ணியிருக்காங்க, ரேப் பண்ணி கொலை செஞ்சிருக்காங்க. டோன்ட் ஃபீல் தருண், இதுதான் நடந்திருக்கு. எனிவே தருண், அந்த பொண்ணை பற்றி ஏதாச்சும் டீட்டெயில் தெரிஞ்சால் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. திஸ் இஸ் மை கார்ட். சொல்கிறேன் சார். ஓகே, போகலாம். ஓகே தருண், எப்போ என்கொயரி கூப்பிட்டனா வரணும். ஓகே ஓகே சார். டேய், என்னடாச்சே தருண், என்னாச்சே? சரி சரி சரி, விடுறா விடுறா. தருண் தருண் தருண், என்னமாச்சே? ஏமா இவன் அழுகுறான். விரும்பின பொண்ணு இறந்து போச்சான், என்னன்னே தெரியலடா. இப்பதான்டா போலீஸ் வந்து போச்சு.
டேய் தர்னே வாடா விளையாடலாம், உன்னை விளையாட அதே நினைச்சு இப்ப பரவாயில்ல நீங்க விளையாடுங்கடா. ஃபோன் எங்க வச்சேன் எங்க வச்சேன்னு தெரியல. அரிசி உன் ஃபோன் கொடு ஒரு நிமிஷம். நடானி இந்தா சீக்கிரம் முடி. டைம் பாஸ் என்ன இது மத நம்பர் மாதிரி இருக்கு. சாட் பண்றான் ஒண்ணுமே ஊர்லயே. மொபைல் வேற எங்க விட்டுன்னு தெரியல. மது நம்பர் எடுத்துக்கு வீட்டு வந்துச்சு, இவன் எதுக்கு சாட் பண்றான்? அரிசிட்ட எப்படி போச்சு நம்பர்? இப்போ வேற அவ காணும், அவன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசலாமா வேணாமா? ஷோ நான் பண்ணுறது சரி பேசுவோம். இவன் எதுக்கு கால் பண்ணுறான்? ஹலோ அரிசே, நான் தருண் பேசுகிறேன். ஆ சொல்கிறா தருண். கொஞ்சம் கல்லுமேடு வரையும் வர முடியுமா? அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கல்லுமேடுக்கா? ஏண்டா? நீ வா நான் சொல்கிறேன். ஓகே. தெரியலையே. சரி சேஃப்டி யூஸோ. நான் சொல்றா ஆகாஷ். எங்கடா இருக்க? ஆனா உன் தம்பி தான் கல்மேடு கிட்ட வர சொன்னான். கல்மேடா? எதுக்கு தெரியலடா, அவன் வர சொன்னான். சரி நீ போய் நேரு, நான் வந்துடுறேன். சரி நான் வெயிட் பண்ணுறேன், நீ வா. ஐடா தருண். ஆமாம் ஏதோ பேசணும். நீ என்ன மேட்டரா சொல்கிறேன். என்னடா வர சொல்லணே, என்ன மேட்டரா சொல்கிறா? மதிக்கிட்டு எதை சேட் பண்ண தூவாரா? ஓ ஃபோனில் டைம் பாஸ்னு சேவ் பண்ணி சதியாரு. போன மாதம் பர்த்டே நாங்க அதான் கிஃப்ட் வாங்க கூப்பிட்டு. போன மாதம் என் பர்த்டே கிடையாது. சொல்லு. ஆமாண்டா சொல்றா. தண்டா நினைச்சு இவ்வளவு நினைச்சுரா, என்ன பண்ண போறேன்னு ஒண்ணு போயிடலடா. அட பாவி, சின்ன விஷயம் அடாது. அரிசா அப்படி பண்ணா ஒன்று பண்ணு. நீ இங்கே இருக்க வேணாம், ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை, நீ கிளம்பு. என்ன சிவராமன், இந்த கேஸை பற்றி எதனா டீட்டெயில் தெரிஞ்சுதா? இல்லை சார், இன்வெஸ்டிகேஷன் போயின்னு இருக்கு. எவ்வளோ நாள் சிவராமன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருப்பீங்க? போங்க, எதனா குழு கடிதா பாருங்க. ஓகே சார், செக் பண்ணுறோம்.
சார் இங்க ஒரு கத்தி இருக்கு சார். அடங்க குட் ஜாப் சிவராமன். இதை லேபில் கொடுத்துருங்க, செக் பண்ணி பார்த்துட்டு கையோட வாங்கிட்டு வந்துருங்க. என்ன சிவராமன், இன்னைக்கு ஆகாசை அரெஸ்ட் பண்ணிடலாம்? ஓகே, லெட் மீ பிளான். அந்த ஏரியாவுக்கே போகிறோம். ஓகே சார், பிளான் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணுறேன். மிஸ் ஆகும். ஓகே, லெட்ஸ் டூ இட். நடத்தினோம் கார் சைடில் பார்க் பண்ணும்போது நான் கால் பண்ணேன். ஓகே அண்ணா, ஒரு வாட்டர் பால் தாங்கண்ணா. நான் 500 சேஞ்ச் இருக்கு. ஹலோ ஆகாஷ், எடுங்க ஐயா. யார் நீ? நான் போலீஸ். a small inquiry. போலாமா? போலீஸா? டேய் நரேஷ், நான் என்ன பண்றது தெரியல. உன் பேர் என்ன? நரேஷ் சார். நீ உங்களுக்கு என்ன வேணும்? என் ஃப்ரெண்டு சார். எங்கே கிளம்பி தெரியல? ஊருக்கு போகிறேன் சார். என்னப்பா திடீர்னு ஊருக்கு? நீங்க பர்சனல் சார், நீங்க ஏன் கேக்குறீங்க? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. சிவராமன் சார், என்கு தான் சார் சொன்னீங்க, ஏன் சார் அடிக்கிறீங்க? அது நீங்க சொல்ற பதில வச்சு தான் இருக்கு ஆகாஷ். சார், எங்களை என்கொயரி பண்றவங்களுக்கு உங்க வீடு என்ன சார் எப்படி இருக்கு? சிவராமன், அந்த வீட்டை காட்டுங்க. என்ன ஆகாஷ், இந்த எவிடன்ஸ் போதுமா? நாங்களாம் எதுவும் பண்ணல சார். அப்ப எங்களெல்லாம் பார்த்தா சார், நாங்களே எதுவும் பண்ணல சார், எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். ட்ரெயின் டைம் ஆகுது சார். உட்காரா, இன்னும் என்கொயரி முடியல. இதுக்கப்புறம் எங்கள் என்கொயரியே வேற மாதிரி இருக்கும் சார். நான் தான் எதுவும் பண்ணல சொல்கிறேன் சார். அப்படியே சார் கேட்டுனேங்கிறீங்க சார். எவ்வளோ வேலைக்கு ஆக மாட்டேன் சார். சொல்கிறா சொல்லு சார். விட சொல்லுங்க சார். சார் சார், நான் தான் எதுவும் பண்ணல சொல்கிறேன் சார். அப்படியே சார் கேட்டுனுக்கிறீங்க. சொல்கிறே இல்லையாடா சார். சொல்கிறேன் சார். சொல்லுங்க ஆகாஷ், அரிசி ஏன் கொண்டீங்க? சரியாரு போன மாசம் என் பர்த்டே கிடையாது. சொல்லு என்னடா பண்ண சொல்றா. ஆமாடா, நான் தான் கூட போன. என்னடா பண்ண போற? அது என்னடா பண்ண சொல்லு சொல்றா. ஏய் we
உயிரோடே இருக்கூடாதுரா. பேசலான்னு கூப்பிட்டா கத்தி தினங்க கொஞ்சம் விட்டு தான் போட்டுக்கல. மது என்னடா தப்பு பண்ணா, அவளை கொல்றது எப்புறம் உனக்கு மனசு வச்சு. எதுக்குடா அவனை கொலை பண்ண? அவன் என்னடா பண்ணான்? மது செத்ததுக்கு அவன் தானே காரணம். அவன் என்னடா பண்ணான்? மதுக்கு தப்பு தப்பு மிஸ் அனுப்பி சாவச்சதே அவன் தான்டா. அதனாலதான் மது செத்தா, அதன் வாயில ஒத்துக்கிட்டான். ஐயோ ஐயோ அவசரப்பட்டடா, முதல்ல கத்திய குத்துட்டு போடா இங்க இருந்து ஓடுறா. பார்த்தீங்களா, உலகத்திலே பெரிய வழி என்ன தெரியுமா? நம்ம கூட இருக்கிறவங்க பிரிஞ்சு நிரந்தரமாக போகிறது. இன்னொன்று, கூட நம்பி இருந்தவங்களே பின்னாடி நம்பிக்கை துரோகம் பண்ணுது. இந்த வழியை வேறு யாருக்கும் கொடுக்காதீங்க. முடியலன்னா விலகிடுங்க, முட்டாள்தனமாக வேறு எதுவும் பண்ணாதீங்க. பசங்களாக இருந்தாலும் சரி, பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, வழி ஒன்று தான். வர ஜெனரேஷன் மாறட்டும், பெண்களை பெண்களாக பாருங்கள்.